இன்றைய மன்னா சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். Psalm 147:11. The Lord delights in those who fear him, who put their hope in his unfailing love. அன்பான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை என்னவென்றால், அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்பதாகும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்க வேண்டுமே ஆனால் நாம் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய், அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாய், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அவ்வாறு செய்கிறதான வேளையிலே அவர் நிச்சயமாய் நம்மேல் பிரியமாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே தானியேலை குறித்து நாம் தியானிப்போம். தானியேலின் புஸ்தகம் 9:23 நாம் பார்க்கும் போது காபிரியல் தூதன் தானியேலை குறித்து சொன்ன வார்த்தையை குறித்து அங்கு அழகாக சொல்லப்பட்டுள்ளது. நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று சொல்லி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, தானியேலை குறித்து பார்க்கும்போது அவன் கர்த்தருக்கு பிரியமான மகனாக காணப்பட்டான். அவன் எவ்வாறு கர்த்தருக்கு பிரியமான மகனாய் காணப்பட்டான் என்றால், அவன் 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கிற, அந்தி சந்தி மதியான வேளைகளிலே தினம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாக அவன் காணப்பட்டான். ஆகவேதான் அங்கே பார்க்கும்போது 21:1 இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. இந்த காபிரியல் தூதன் தானியேல் அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே வந்து அவனை தொட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேல் ஆண்டவரை எல்லா சூழ்நிலைமைகளிலும் அவரை பிரியப்படுத்துகிற ஒரு மகனாய் காணப்பட்டான். தானியேல் அந்த 3 வேளையும் தவறாமல் ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபித்து அவருடைய சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெறுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆகவேதான் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் மிகவும் பிரியமானவன் என்கிற பெயரையும் பெற்றுக்கொண்டான். ஆகவேதான் காபிரியல் தூதன் அவன் அந்திபலி செலுத்துகிற நேரத்திலே வந்து அவனை தொட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்த காபிரியல் அவனை பார்த்து, நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி கூறுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்விலே அநேக நேரங்களிலே நாம் ஜபிக்கிறதான காரியங்களிலே பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த தானியேலை போல ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழுகிறதான வேளையிலே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்வது என்பது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய், அவருக்கு காத்திருக்கிறவர்களாய், அவரை நோக்கி நம்முடைய ஜப விண்ணப்பங்களை தவறாமல் ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிற போது அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய ஜபத்துக்கு பதிலை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். தானியேல் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தபோது, அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அவனுக்கு எப்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ, அதே போல இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய சமூகத்திலிருந்து நாம் பதிலை பெற்றுக்கொள்வோம். அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாய். ஏனென்றால் அவர் தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிற தேவன். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அப்படிப்பட்டதான பிள்ளைகள் மேல் அவர் பிரியமாயிருந்து அவருடைய ஜப விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பா. ஆகவே கலங்காதிருங்கள். இந்த நாளிலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்து உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்ப அந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் தானியேலை குறித்து தியானித்தோம். அப்பா, தானியேலை குறித்து தியானிக்கிறதான வேளையிலே அவன் உமக்கு மிகவும் பிரியமான ஒரு மகனாக இருந்தான் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, அவன் தினம் 3 வேளையும் ஜெபிக்கிற மகனாயிருந்தான். ஆகவே அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அப்பாவுடைய சமூகத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலிருந்து தியானித்தோம் ஐயா. அதே போல தகப்பனே, இந்த நாளிலே நாங்களும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக
பிள்ளைகளாய் வாழ வேண்டும் அப்பா. ஏனென்றால் உமக்கு பிரியமான பிள்ளைகள் மேல் ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறீரப்பா. உம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதிலை தருகிற தெய்வமா இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ உம்மை நோக்கி தவறாமல் தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் மாற ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாளிலே ஆசீர்வதிங்கப்பா. உடைய தேவைகளை சந்திங்கப்பா. எப்படி தானியல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதோ உடைய சமூகத்தில் இருந்து அதே போல அவர்கள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீ பதிலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாக. அவர்கள் செய்கிற முயற்சிகள் போக்குவரவர்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் பிரசன்ம அவர்களோடு இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் ஆமேன்.